கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசுகிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு எழுதி கையில் தந்துவிட்டார். ஆனால் வாக்குத்தத்தின் மேல் நமக்கு வைராக்கியம் இருக்குமானால் பரிசுத்த வேதாமத்திலே எனக்காக என் தேவன் என்ன எழுதி தந்திருக்கிறார் என்று நாம் எல்லாருமே வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அநேக வாக்குத்தத்தங்கள் உள்ளன. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் இன்று தியானிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா. இந்த பூமியிலே தேவகுமாரனாக என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக இந்த பூமியிலே தேவகுமாரனாக வெளிப்பட்டார். மனுஷ சாயலாக வெளிப்பட்டார். மனுஷ ரூபமாக காணப்பட்டார். இந்த பூமியில் உள்ள எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றி நமக்காக ஜீவனை தந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாசம் செய்தார். யாரெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறார்களோ, வேத வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 15:3-4 ஆகிய வசனங்களின்படி கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த பூமியிலே எல்லாரும் பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் தேவகுமாரனாக வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா நம்முடைய பாவங்களுக்காக மரித்து என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3 நாள் உயிரோடு எழுந்து, இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆம், அவர் ஜீவனுள்ள தேவன். 5 வசனம் வாசிக்கும்போது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா என்று நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ள சாட்சி என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே இதுவரைக்கும் எல்லாரும் மரிக்கிறார்கள். ஆனால் மரித்து முதல் பிறந்தவர் என்று நாம் பார்க்கும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா தேவகுமாரனா வெளிப்பட்டு மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று நாம் பார்க்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்று நாம் பார்க்கிறோம். நமக்காக ஜீவனை தந்துவிட்டார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். இல்லை பிரதர், நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் முழு பரிசுத்தமாக வாழ முடியல என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால், இந்த அதிகாலை வேளையிலே நாம் தேவனுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய பாவத்தை கழுவும். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த பூமியிலே நம்ம எல்லாரும் அற்பமாக எண்ணலாம். உறவினர்கள், நம்முடைய குடும்பத்துள்ள எல்லாரும், நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களில், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், எல்லா இடத்திலுமே நம்மை அற்பமாக எண்ணலாம். ஆனால் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த பகுதியில் நாம் தியானிக்கும்போது தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களே நம்மை கழுவி
கழுவுனது மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவத்தை கழுவுறது மாத்திரம் அல்ல, அவர் நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியில்லை என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால், வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இந்த நாளிலும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். ஆனால் பூமியிலே நம்ம எல்லாரும் அற்பமாக நினைக்கலாம், ஆனால் நமக்காக ஜீவனை தந்தவர், நம்முடைய பாவங்களை தம்முடைய இரத்தத்தினால் கழுவுகிறவர், கழுவுகிறது மாத்திரமல்ல நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினார். ஒரு ராஜா என்றாலே ஒரு நாட்டுக்கே ராஜா, ஆசாரியன் என்றாலே தேவனுடைய சன்னிதானத்திலே இருக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட கிருபை தந்திருக்கிறார். அவரை நாம் முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது நாம் தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அவருடைய பாதப்படியை நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இந்த பூமியிலே எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேன் என்று யாரோ ஒருவர் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்ட ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீரே. உம்முடைய பாதபடியிலே எங்களை சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்க குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். அப்பா, இந்த பூமியிலே எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீரப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உம்முடைய பாதபடி எங்களை சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுக்கு சுரத்தம் மாத்திரம்தான் எங்களை கழுவி சுத்திகரிக்கும். இந்த நாளிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவங்க. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டுங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் என் இயேசுக்கு ராஜா சந்திக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபையினாலே மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பூமியிலே எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. உங்களுடைய பாதுபடி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.